Hi, hello guys, ellarku vanakkam. Welcome and welcome back to Hiii Universe YouTube channel. In this video, nama inikku vanda paaka irukkirathu rombave superbana ore packing work from home job opportunity dam. So in the job offer la pathingina muluka muluka neenga only for packing work mattum da vandu panna poringa. And in the job opportunity varaikkum pathingina yaar venalum vandu tharalama vandu neenga apply panikalam. Plus in the ore work ungalku vandu kedachathukku appuram neenga directa vandu work from home ave vandu panalam. And in the job la pathingina ungalku vandu ivaga பர்மனெண்ட்டாக வந்து இந்த ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு சேலரியும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேடிஸ் ஜென்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாபில் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜாப் ஆஃபர் பார்க்க போகிறோம். இது ரெண்டுலேயுமே எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க அண்ட் எதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணலாம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபரை எப்படிலாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிங்க் வந்து நிறைய பேருக்கு எடுக்க தெரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு லிங்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தான். அண்ட் இந்த ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து பேக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபர். அண்ட் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பேக்கிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க இருக்கிறது இந்த பிஸ்தா பேக்கிங் ஒர்க்கு தான். இந்த பேக்கிங் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டில் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இவங்க பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆஃபரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணாலும் அந்த பேக்கிங் ஒர்க், அதாவது வேலை அப்படிங்கிறது வேலை மட்டும்தான், அந்த வேலையில் நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக வந்து இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சம்பளமும் சரி, ப்ளஸ் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் சரி கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை எடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ பேசிக்காக வந்து மேக்ஸிமம் நிறைய பேக்கிங் ஜாப்பில் உங்களுக்கு எதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்காது. நீங்கள் பணம் பே பண்ணி தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்கூடிய பேக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ப்ராடக்டை டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கே இவங்க ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் ஒவ்வொரு பேக்கெட்டில் வந்து எப்படிலாம் வந்து பேக் பண்ணணும், என்ன மாதிரியான கிராம் அளவுகள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கணக்காக கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து கணக்காக அவங்க வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 கிராம் பேக்கெட் இல்லை 20 கிராம் பேக்கெட் இல்லை 100 கிராம் பேக்கெட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக்கெட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோவில் வந்து 50 கிராம் பேக்கெட்னால் இவ்வளோ பேக்கெட் வரும் அப்படிங்கிறதுக்கான கேல்குலேஷன் அவங்களுக்கே கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போ 1 கிலோ பேக்கெட் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 பச்சுக்கலாம். ஸோ 100 வந்து 100 கிராம் பேக்கெட் வரைக்கும் கேல்குலேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த 100 பேக்கெட்டையும் வந்து போட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தனியாக போய் அவங்கக்கிட்ட வாங்க கொடுக்கணும் அப்படிலாம் வந்து எந்த விதமான அவசியமும் கிடையாது. அப்படி அவங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்கி முடித்ததுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவங்க அளவு வச்சு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதுதான். இப்போ நீங்கள் 100 கிராம் பேக்கெட் வந்து 100 பேக்கெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேக்கெட்லேயும் வந்து 100 கிராம் அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கூடையும் இருக்கக்கூடாது குறையும் இருக்கக்கூடாது. ஸோ 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் மட்டும்தான், 100.00 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி பேக்கெட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை அவங்க வந்து கிளியராக செக் பண்ணி பார்ப்பாங்க. 100 பேக்கெட்ஸுமே அதே சேம் குவான்டிட்டிஸோடு நீங்கள் கரெக்டாக வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான சேலரியை பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் அடுத்த நாளுக்கான மெட்டீரியல்ஸும் அவங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து 102, 103 இருக்குது, இன்னொரு இதில் 98 இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா 100 பேக்கெட்டாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா
99 பேக்கெட் வரைக்கும் தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கேட்குற இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சரியான அளவுகளில் சரியான குவான்டிட்டியோடு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுதான் மெயினான விஷயம். அதை நீங்கள் சரியாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சேலரி ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் ஏதாவது நீங்கள் வந்து மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, நாங்கள் சொல்கிற அந்த பேக்கெட்டை நீங்கள் அன்றைக்குள்ள போட்டு முடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த ஜாப் கூட உங்களுக்கு வந்து அவங்க தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக யார் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அறகுறையாக வேலை பார்க்கக்கூடிய பர்சன்ஸை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க அந்த ஜாபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதனால் முக்கியமாக இந்த பேக்கிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இவங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படினால வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, பார்ட் டைமாக தான் என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நீங்கள் டைமிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வெளியில் போயிட்டு நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காலேஜ் டைம் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த கம்பெனிக்கோ இல்லை வேறு எதுங்கேயாவது நீங்கள் போயிட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு நீங்கள் 9:00 அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 hours வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்ட் டைமாகவே. ஸோ அதே டைமிங்கை நீங்கள் வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேக்கிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அதிகமான சேலரியோடு கொடுப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அண்ட் நீங்கள் இதை வந்து ஃபேமிலியாக குரூப்பாக சேர்ந்து கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே தேவை கிடையாது, உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் குவாலிஃபிகேஷனும் வந்து தேவை கிடையாது. ஸோ அளவுகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் வந்து அளவு போட்டு கொடுக்கறதுக்கு வெயிட்டிங் மிஷின் கூட உங்களுக்கு இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான கவர்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் பேக் பண்ணக்கூடிய பாக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. நீங்கள் எதையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், உங்களோட டைமிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஜாப்புதான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ எல்லாருமே வந்து இந்த ஜாபை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப்புதான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணி அதில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இல்லாதவங்க நீங்கள் பக்கத்தில் யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி தான் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் கம்போஸ் இமெயில், ஸோ புதுசாக ஒருத்தவங்களுக்கு மெயில் எப்படி அனுப்புவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ 2 அப்படிங்கிற இந்த பேஜ்க்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயில் ஐடி தான் வந்து என்டர் பண்ணிக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பேன். நான் லிங்க் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், லிங்க் 1, லிங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் 2 jobs நம்ம வந்து சொல்லியிருக்கோம்ல, அந்த 2 jobs தனித்தனியாக உங்களுக்கு நான் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனால் மெயில் ஐடி இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸையுமே கரெக்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பின்கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஜாப் பார்த்துருந்தாலும் அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்கள் மொபைல் நம்பர், ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான மொபைல் நம்பராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாப்பில் இருக்கிற இந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. டெஃபினட்டாக இந்த ஜாபில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு யார் யார் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் பர்சனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது செகண்டாக வந்து நம்ம பார்க்க இருக்கிற பேக்கிங் ஜாபில்
அண்ட் அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு தாங்க. இந்த பேக்கிங் வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வயது வரம்பு என்ன இருக்கணும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகுமா, ஸோ பார்ட் டைமாக கூட இந்த வேலைவாய்ப்பு பண்ணலாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் முதல் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு விதமான பேக்கிங் வேலைவாய்ப்பில் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய பேக்கிங் வந்து இந்த மாதிரியான உலர் திராட்சை வகைகளை வந்து பேக் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக தான் வந்து போட போகிறீங்க. ஈஸியான ஒரு ஜாப் தான் உங்களுக்கு இது. பட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை எப்படி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஸோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுங்க, ஒர்க் ஃப்ரம் கம்பெனி மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் போயிட்டு தான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் ஓகே அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து மதுரை மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியெல்லாம் வந்து வேலை பார்க்க முடியாது, அதனால தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா தான் வந்து செட் ஆகும். ஸோ ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வெளியில் எங்கேயுமே என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. பட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு ஓகே தான், பட் எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து டிசைட் பண்ணி ஒரு வேலைக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ப்ளஸ் ஆண்களாக இருக்கிறவங்க வந்து சரியான வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காமல் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அது மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து தேவைப்படுறாங்க. குறைஞ்சபட்சம் உங்களோட வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 25 அதிகபட்சம் 40 இருக்கணும். இந்த வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான குவாலிஃபிகேஷனோடு இருக்கணும், அல்லது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கணும் அப்படிலாம் எந்த விதமான அவசியமும் கிடையாதுங்க. ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுமோ அதுவே போதும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அளவுகள் படி கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த மாதிரியான ஜாப் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் படிச்சிருக்கணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கணும் அப்படிலாம் வந்து எந்த விதமான கம்பெனியும் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு தான் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எந்த விதமான பணமும் இதுக்கு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கம்பெனி சைட்லேருந்தும் உங்கள்கிட்ட வந்து 1 கூட பணம் கேட்கவே மாட்டாங்க, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி அதையும் மீறி உங்கள்கிட்ட யாராவது பேமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் வழியாக 1 கூட பேமெண்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் எல்லா விதமான ஜாப்லேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது தான், எந்த நீங்கள் வேலைவாய்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக பணம் கட்டவே கூடாது. அப்படி உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக வேணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே உண்மையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஓகேவா? ஸோ இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் தான் வேலை, மேனுஃபேக்சரிங் இந்த உலர் திராட்சையை வந்து அங்கே தான் அவங்க பண்ணுறாங்க, அதே இடத்துல தான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கும், குறைஞ்சபட்சம் 5 to 6 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கும் உங்களுக்கு வந்து இவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கிடையில் உங்களுக்கு பிரேக்கு, லஞ்ச் அவர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கும்போது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான உங்களுக்கு வருமானமாக வந்து 450 இவங்க கொடுக்குறாங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வருமானம் தான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எப்பயாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் ஆகுது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்ட்ரா சேலரி கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி எப்பயாவது ஏதாவது நிறைய ஆர்டர் இருக்கும்போது அதிகமான நேரம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். மற்ற டைமிங்கில் எப்பயும் போல் மினிமம் ஒரு 5 to 6 தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரையில் வந்து எந்தெந்த மாவட்ட எந்தெந்த பகுதிகளில் சேர்ந்தவங்க வந்து
அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ மதுரை பொதுவாகவே வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியோட அட்ரஸ் இங்கே இருக்குது, கம்பெனியில் இந்த மாதிரி ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பக்கமாக இருந்துச்சு, உங்களுக்கு போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. மேபி லேடிஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து கேப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதும் கேட்டுக்கோங்க. அதாவது போக்குவரத்து வந்து உங்களுக்கு வந்து பஸ் கம்பெனிலேருந்து ஏதாவது பஸ் வந்து இருக்குமா இல்லை நாங்களே வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க, ஒரு சில கம்பெனிஸ் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த விவரங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து பெண்களாக இருக்கிறவங்களும் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. வருமானமும் உங்களுக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு 450 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ விருப்பப்படுற அத்தனை பேரும் இந்த ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுறாங்களோ அதை பொறுத்து அவங்க வேகன்சிஸ் எடுத்து அவங்கள மட்டும் வந்து செலக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக இந்த ஜாப்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. அண்ட் கடைசியாக எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் கடைசியாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் மெயில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வேளை அப்படி உங்களுக்கு தெரியலைனா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற இடத்துல கம்பெனியோட மெயில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான எரரும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான மெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க, இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்ததாக உங்களோட ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டர் என்ன, நீங்கள் வந்து ஆணா இல்லை பெண்ணா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப்னு கிடையாது, வேறு எந்த ஜாபில் இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் கல்வி தகுதி என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, எந்த அதை வந்து நீங்கள் மதுரை மாவட்டத்தில் வந்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது வில்லேஜ் சைடில் இருக்கீங்க அப்படின்னா வில்லேஜ் சைடாக இல்லை டவுன் சைடாக அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர் குரூப்னு இருக்குது, இது வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு தானே வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. விருப்பப்படுறவங்க இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.